ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತ ಯತಿ ರಾಜಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀವತ್ಸಚಿಹ್ನಮಿಶ್ರೇಭ್ಯಃ ನಮಃಮಧೀಮಹೇ ಯದುಕ್ತಯಃ ತ್ರಯೀಕಂಠೇ ಯಾಂತಿ ಮಂಗಳಸೂತ್ರತಾಂ. ಅಳ್ವಾನುಡೆಯ ಶ್ರೀಸ್ತವತ್ತಿಲೆ இன்றைய தினம் நாம் ஆறாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கப் போகின்றோம். இதற்கு முன்பு ஐந்து ஸ்லோகங்கள் இந்த தாயார் விஷயமான ஸ்தோத்திரத்திற்கு ஒரு உபோத்காத்தமாக இன்ட்ரோடக்ஷனாக இருந்திருக்கு. தாயார ஸ்தோத்திரம் பண்ணணும், தாயார ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க அதுக்கு வேண்டிய சக்தி நமக்கு இருக்கா என்பதை முதல்ல பார்க்கணும். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான தகுதி இருக்கா என்று, அந்த தகுதிக்கு வரச்சே ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல வரச்சே அதுக்கு உண்டான வாக்கு வேணும், அந்த வார்த்தைகள் வேணும். அந்த வார்த்தைகள் வாக்கு இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா தாயாருடைய அனுகிரகத்தினாலதான் கிடைக்கணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ண. ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தேவையான வார்த்தைகள்லாம் என் வாக்குலேருந்து வெளியில வரத்துக்கு அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அந்த வாக்கு தேவை முதல்ல. அதுக்கப்புறமா கேட்கிறார், இப்படிப்பட்ட வாக்கு கிடைச்சதுன்னா கூட தாயாருடைய பெருமைய உன்னால ஸ்தோத்திரம் பண்ணிட முடியுமா? ஏன்னா அந்த பெருமை இவ்வளவுதான் இருந்ததுன்னாக்க அதை நாம ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். தாயாருடைய பெருமை இவ்வளவுன்னு சொல்ல முடியாத, அளவிட முடியாததாக இருந்திருக்கு. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய பெருமையோ, குணங்களுடைய பெருமையோ, விபூதியினுடைய பெருமையோ, இந்த பெருமைகள் எதையுமே நம்மளுடைய வாக்குனால சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது, எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குன்னு வேதமே சொல்லிருக்கு. எங்கெங்கெல்லாம் பெருமாளை பத்தி பேச்சு வர்றதோ அங்கெல்லாம் பெருமாளும் பிராட்டியமாக இருந்திருக்கிற ஒரு மிதுனத்திற்கு ஒரு அந்த தம்பதிகளுடைய வார்த்தைகள் தான் என்பதை ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். ஆகையால பெருமாளுடைய பிராட்டி மாத்திரம் இல்ல, பெருமைகள் மாத்திரம் இல்ல, பிராட்டியினுடைய பெருமையும் மகாலட்சுமியினுடைய பெருமையும் கூட நம்மளால சொல்ல முடியாததாக, அளவில்லாததாக இருக்கின்றன அப்படின்றது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கச்சே அதை போய் நான் ஸ்தோத்திரம் பண்றதா என்ன ஒரு கேள்வி வருது. நாம முயல்வதா என்பது சொல்றோம். எதித்தக்கவர் ஏகாங்கிலான் சந்திரிக்கான்னு சொல்லச்சு. அந்த முழுமையும் நம்மளால அனுபவிக்க முடியாட்டா கூட நம்மளால எவ்வளவு முடியுமோ, நம்மளுடைய தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாம பண்றதுனால ஒன்னும் தப்பில்லைன்னு ஒரு விஷயம் ஆயிட்டு. சரி, பிராட்டியும் மகாலட்சுமியும் ஸ்தோத்திரம் பண்ணலான்றது ஏற்பட்டது. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் ஏறுது. இது பிரத்யக்ஷ சித்தமாக இருந்துருக்கு. நாம எல்லாரும் அதி நீச்சர்களாக இருந்துருக்கோன்றது. அந்த மகாலட்சுமியோ சர்வஜ்ஞத்வாதி குணங்களோட விளங்குகிறார். அவளிடத்துல ஒரு தோஷமும் கிடையாது. அப்படி நம்ம வாக்கால ஸ்தோத்திரம் பண்ணி அந்த மகாலட்சுமிக்கு ஏதான தோஷம் வந்துட்டா என்ன பண்றது என்பது அடுத்த கேள்வி. இப்ப அதுக்கு சொன்ன, என்னுடைய வாக்குனால தோஷம் ஸ்தோத்திரம் பண்றதுனால மகாலட்சுமிக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் ஏற்படாதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு திருஷ்டாந்தமாக கங்கா ஜலத்தையும்
அந்த ஒரு நாய் வந்து தாகம் எடுத்து அந்த கங்கா ஜலத்தை நாக்கால நுணைச்சு சாப்பிடுறதுனால எப்படி கங்கா ஜலத்துக்கு எந்த தோஷமும் ஏற்படாதோ அந்த மாதிரி மகாலட்சுமியினுடைய பெருமைகளை அதிநீச்சமாக இருந்திருக்கிற நம்மளுடைய வாக்கால சொல்றதுனால மகாலட்சுமிக்கு எந்த தோஷமும் ஏற்படாது, அவளுக்கு எந்த குறையும் ஏற்படாது, நமக்குதான் வாக்குக்கு சுத்தி ஏற்படும் என்பது வரைக்கும் சொன்னார். இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன். இதுக்கப்புறமா இப்ப தாயார ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்தோத்திரத்தை தான் இப்ப சொல்லி சொல்ற. இப்ப பிராட்டியினுடைய கீர்த்தி கீர்த்தி எப்பேற்பட்டது அப்படின்னா, அளவிட முடியாததுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஆழ்வான் தன்னை ஒரு நாய்க்கு சமானமாக இழிவாக பேசிண்டு, இப்போ இந்த மாதிரி இழிவாக பேசுறது அது உச்சிதமா என்ன ஒரு கேள்வி வரும். ஆனா அப்படி இழிவாக பேசின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கான், அந்த காரணத்தை தான் சொல்ல போறேன். தாயாருக்கு எப்பவுமே உயர்ந்த நிலையில இருக்கிறவாளை காட்டிலும் தாழ்ந்த நிலையில இருக்கிறவாளுக்கு தான் ரொம்ப ரொம்ப பரிவம். ஆகையால அந்த தாயார் என்ன பண்ணுவான்னாக்க, ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறவாள் அவளுடைய பிரார்த்தனைய என்றுமான இடத்துல சொல்லி அதை தான் முன்ன நிறைவேற்றுவாளாம். நீசனேன் நிறைவன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதியாகி சோதிக்கேன்னு சொல்லி சொல்ற. சோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ. இதுல வரைச்சு பெருமாளுக்கு எது விசேஷம்ன்றத பார்க்கணும். பெருமாளுக்கு திருவேங்கட முடியாது எழுந்தருள் இருக்கார், அவருக்கு எது விசேஷமாக இருந்திருக்கேன்னு கேட்டோம்னாக்க, நித்தியசூரிகள்லாம் வந்து சேவிக்கிறான் அது விசேஷமான, நித்தியசூரிகள்லாம் வந்து சேவிக்கிறது அது ஒரு விசேஷம் இல்லை, இந்திரன் முதலான தேவதைகள்லாம் வந்து சேவிக்கிறது அது ஒரு விசேஷம் இல்லையா, அதிநீச்சமாக இருந்திருக்கிற நம்மை போன்றவர்களும் அவரை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு பெருமாள் அந்த திருவேங்கடமுடையான், அதுதான் அவருக்கு விசேஷம், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தாயாருக்கு எப்பவும் விசேஷம் என்னன்னு கேட்டோம்னாக்க, அதிநீச்சமாக இருந்திருக்கிற ஒரு குணமும் இல்லாதவர்களாக இருந்திருக்கிற நம்மை போன்றவர்களுக்கு அனுகிரகம் பண்றது இருக்க, அந்த அனுகிரகம் பண்றது தான் தாயாருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விருப்பமான செயல். ஆகையால தன் நிலையை உணர்ந்து அடுத்த விஷயம் பார்க்கணும், தன் நிலையை உணர்ந்து தாயார் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்ணச்சேதான் தாயாருக்கு நம்ம விஷயத்துல பிரீத்தி அதிகமாக ஏற்படும். அந்த தன் நிலையை உணர்த்தர தான் அதிநீச்சமாக இருக்கோன்றத ஆழ்வான் தெரியப்படுத்துறார் முன் ஸ்லோகத்தினால. இப்போ இதனாலேயே நாம இவ்வளவு அதாவது தன் நிலையை உணர்ந்தவர்களாக இருந்துட்டு அந்த தாயாரை பிரார்த்தனை பண்றோன்ற ஒரே ஒரு காரணத்தினாலேயே தாயாருக்கு நம்மளிடத்துல விசேஷமான ஒரு பிரீத்தி ஏற்பட போறது. அந்த பிரீத்தியினால சகல பல சித்தியும் நமக்கு ஏற்பட போறதுன்றதான் இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் தெரிவிக்கிற. இதுல இருந்தான் ஸ்தோத்திரம் ஆரம்பம். ஐஸ்வர்யம் மகதேவவா அல்பம் அதவா திருஷ்யேத பும்சாம் ஹியத் தல்லக்ஷ்மியாக சமுதீக்ஷணாத் தவயதஹ சார்வத்ரிகம் வர்த்ததே. நாம லோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்களை பார்க்கணும். இந்த ஐஸ்வர்யங்கள்ல பார்க்கச்சே தாரதமியம் இருக்கு, இது பெரிய ஐஸ்வர்யம் இது அல்ப ஐஸ்வர்யம் என்று தாரதமியங்கள்லாம் இருக்கு. இந்த ஐஸ்வர்யங்கள்ல எப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள்னு முதல்ல பார்ப்போம். ஐஹிகமான ஐஸ்வர்யம் ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யம் என்று ஐஸ்வர்யம் இரண்டு
இரண்டு வகைப்படுகின்றன. ஐகமான ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த லோகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய ஐஸ்வர்யம். ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யம்னாக்க, இந்த சரீரத்தை விட்ட பிறகு வேற சரீரத்தை எடுத்துண்டு சொர்க்கத்திலேயோ ஸ்ரீவைகுண்டத்திலேயோ நாம் அனுபவிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஆமுஷ்மிகம் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி இரண்டு வகையான ஐஸ்வர்யங்கள்ல முதல் வகையான ஐஸ்வர்யம் இந்த லோகத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்திலேயே கூட மகது அல்பம் என்று பேதம் இருந்துருக்கு. இந்த இடத்துல மகது அல்பம்ன்ற பேதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கிராமத்துல இருக்கான், குடிசை வீட்டுல ஒருத்தன் இருந்துருக்கான். அந்த குடிசை வீட்டுல இருந்துருக்கச்சே அவன் இன்னொருத்தன் வந்து ஒரு நல்ல கட்டடம் மித்த வீட்டுல ஒருத்தன் இருக்கான். அந்த குடிசை வீட்டுல இருக்கிறவனுக்கு வர எண்ணம் என்னன்னு கேட்டோம்னாக்க, மித்த வீட்டுல குடித்தனம் இருக்கிறது இருக்க, அந்த மித்த வீட்டுக்கு சொந்தக்காரனா ஆனது இருக்க, அதுதான் பெரிய ஐஸ்வர்யம்னு அவன் நினைக்கிறான். ஆகையால அவன் திருஷ்டியில குடிசையில இருக்கிறத காட்டிலும் மித்தையில இருக்கிறதுன்றது பெரிய ஐஸ்வர்யமாக ஆறுது. அவனே பட்டணத்துக்கு வரான், மித்த வீட்டுல இருக்கிறவனே நகரத்துக்கு வரான், அங்க இருக்கிற வீடுகள்லாம் பாக்குறான். தன்னுடைய வீடு ஒரு சாதாரணமான வீடு, அங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே இழைச்சிருக்கிறத பார்த்த உடனே இப்படிப்பட்ட ஐஸ்வர்யமானு சொல்லி தோன்றது. அப்போ இவனுக்கு முதல்ல ஒரு வந்த ஒரு ஐஸ்வர்யம் இருக்க, இது அல்பமான ஐஸ்வர்யம், அதை காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடியது மகத்தான ஐஸ்வர்யம்ன்றது நகரத்துல வரதே வருது. ஒரு கிராமத்துக்கு ராஜாவாக இருந்துருக்கான், இது அல்பமான ஐஸ்வர்யம் அவனுக்கு இருக்கக்கூடியது. ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்ன்ற சப்தத்துக்கு வரச்சே ஆளும் ஆளுகைக்கு உட்பட்டது. அதாவது ஈஸ்வரனாக இருந்துருக்கான், அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவாக வஸ்துக்கள் அதுல ஐஸ்வர்யத்துல வருது. அதுல எல்லாமே சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே வரலாம். அச்சேத்தனங்களும் அவனுடைய டிஸ்போசல்ல இருக்கிறதுனால ஆளுகைக்கு உட்பட்டதுனால வீடு அப்புறமா நிலம் போன்றவையும் வரும், வாகனங்கள் போன்றவையும் வரும். சேத்தனங்கள் தாசவர்க்கங்கள் பசு குதிரை போன்ற இவைகளும் ஐஸ்வர்யத்துல வரக்கூடியவை தான். இப்ப இந்த ஐஸ்வர்யங்கள்ல வரச்சே ஒரு ரெண்டு பசுக்கு அதிபதியா இருக்கிறவன் ஒருத்தர், ஒரு கொட்டா நிறைய மாடு கட்டி வச்சுட்டு அந்த காலத்துலாம் ஒருவனுடைய சித்தி நிலை இவன் பணக்காரன்னா இல்லையா எப்படி இருக்கான், இவன் ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்குள்ள பாக்கச்சே அது கேட்கச்சே கூட இவாத்துல எத்தனை மாடு இருந்துருக்கு, எத்தனை பசு மாடு இருந்துருக்கு, எத்தனை உழவு மாடு இருந்துருக்குன்னு அதை கேள்வி கேட்பான். அதை வச்சுட்டுதான் இத்தனை மாடுகளை பறிக்கக்கூடிய சாமர்த்தியம் இவனுக்கு இருக்குன்னாக்க இவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவுன்னு தீர்மானம் பண்ணலாம்னு சொல்றது. அந்த மாதிரி வரைச்சு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், ஒரு கிராமத்துக்கு ராஜாவா இருக்கிறத காட்டிலும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுன்றது பெரிய ஐஸ்வர்யம், ஒரு நாட்டுக்கு பிரதான மந்திரியா இருக்கிறதுன்றது அது காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யம். இப்படி ஐஸ்வர்யத்துல வரைச்சே பல வேறுபாடுகள் உள்ளன. அல்பம் மகத்துன்ற ரீதியில வேறுபாடுகள் உள்ளன. இப்ப ஐஸ்வர்யம் மகதேவ அல்பம் அதவா அதவா அல்பம் திருஷ்டேவ, இந்த பெருசு சின்னதுன்றது எப்ப வரும்னாக்க, ரெண்டு இருந்தாதான் பெருசு சின்னதுன்றது வரும். ஒரு கோடு போடுறோம், பக்கத்துல இன்னொரு கோடு பெரிய கோடு போடுற வரைக்கும் இந்த கோடு தான் பெருசா இருந்துருக்கும். அந்த இன்னொரு பெரிய கோடு போட்ட பிற்பாடுதான் இந்த கோடு சின்னதாகும். அந்த மாதிரி இந்த லோகத்துல வரைச்சு இதை காட்டலாம் அது பெருசு, இதை காட்டலாம் அது பெருசுன்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. எப்படியானா இருக்கட்டும், அது அல்பமான ஐஸ்வர்யமாவது இருக்கட்டும், மகத்தான ஐஸ்வர்யமாவது இருக்கட்டும், அந்த அல்பம் மகத்துன்றது கூட அவரவர்களுடைய கண்ணோட்டத்துல இருக்கு. பெரிய வித்வானா இருந்துருக்கான், அந்த வித்வத்துக்கு தான் அவனுக்கு கௌரவமே தவிர பணத்துக்காக யாருக்குமே அவனும் மதிக்க போறதில்லை, மீதி பேரும் பணத்தை கொண்டு அவனை மதிக்க போறதில்லை. அப்படிலாம் இருக்கச்சே ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொன்னு விசேஷமாக இருந்துருக்கு. பும்சாம் லோகத்துல மனுஷர்களுக்கு சார்வத்ரிகம் எது ஐஸ்வர்யம்
எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. இதுல வரச்சே நாம லௌகிகமான ஐஸ்வர்யத்தை நாம பார்த்திருக்கோம். நம்போம் இப்போ ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யம், ஐஹிகமான ஐஸ்வர்யத்தை பார்ப்போம், ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யத்தை பத்தி பார்ப்போம். இந்த லோகத்துல இருக்கிறத காட்டிலும் சொர்க்காதிகள்ல இருந்துட்டு அந்த இந்திரனாக இருந்து சொர்க்கலோகத்தையே ஆளும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னாக்க அப்ப அந்த சொல்லச்சு என்ன ஆகும், அது பெரிய விசேஷமான ஐஸ்வர்யம் ஆகும். அந்த இந்திரனை காட்டிலும் பிரம்மலோகத்துல இருக்கிறதுக்கு அது இன்னும் பெரிய ஐஸ்வர்யமாக ஆகும். இது வந்து இந்த பிரம்மலோகத்துல இருக்கிறதெல்லாம் கூட ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறதோட சேர்த்து நாம் அது ரெண்டையும் ஒரு துலனம் பண்ணி பார்த்தோம்னா, கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது ஒண்ணுமே இல்லை. அப்ரம பவனான் லோகாக புனராவர்த்தினா என்பதாக பெருமாளே சொல்றார் அர்ஜுனனுக்கு. பிரம்மலோக பரியந்தமாக இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாமே ஒரு கால விசேஷம் வரைக்கும் அனுபவிச்சுட்டு மீண்டும் திரும்பி இந்த லோகத்துக்கு க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் பிரவிசதி, அவனுடைய புண்ணியம் எல்லாம் கரைஞ்சி போயிடுத்துனாக்க மறுபடியும் இதே பூமிக்கு வரும்படியாக ஒரு நிலை ஏற்படும். ஆனா எது திரும்பியே வராமல் சதா பசியந்தி சூரியகா என்று நித்திய சூரியெல்லாம் எப்பவும் அனுபவிக்கிறாளே அந்த லோகத்துக்கு நாம போகும்படியாக இருக்குன்னாக்கா அது ஸ்ரீவைகுண்ட லோகம்தான். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இருக்க, அந்த கைங்கரிய சாம்ராஜ்யாதிபதியாக ஆறுது இருந்துருக்க, அதுதான் பெரிய ஐஸ்வர்யம். இப்ப ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யங்கள்ல இந்திராதி ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பிரம்மலோகமாக இருக்கிற பிரம்மாவுடைய லோகத்துல இருக்கிறதுன்றது இருக்க, அது பெரிய ஐஸ்வர்யம். அது எல்லாத்த காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான். இப்போ ஐஹிகமான ஐஸ்வர்யமாக இருந்தாலும் ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யமாக இருந்தாலும் அதுல அல்பமாக ஒவ்வொன்றுல அல்பமாக இருந்தாலும் மகத்தாக இருந்தாலும் எல்லாமே எதால பெற முடியும் என்ன கேட்டோம்னா எப்படி வரும்ன்றது தான் பார்க்கணும். தல்லக்ஷ்யாஹ சமுதீட்சணாதே தமயதஹ சார்வத்ரிகம் வர்த்ததே. ஐஸ்வர்யம் மகதேவமா அதுவா அல்பம், பெரிய ஐஸ்வர்யம் இந்த இகலோகத்துல ஐஹிகமான ஐஸ்வர்யத்துல பெருசோ சின்னதோ, ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யங்கள்ல பெருசோ சின்னதோ எதுவா இருந்தாலும் அந்த விபவம் அந்த ஐஸ்வர்யத்தை உடைத்தானவனாக ஆறுது. அந்த ஈஸ்வரத்துவன்றது நமக்கு வருதுன்றது அது ஒரு பெரிய விபவம், நமக்கு வரக்கூடிய ஒரு பெருமை, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால அது லக்ஷ்மியாக தவயதமுதீக்ஷணாதே வர்த்ததே. திராட்டினுடைய ஒரு கட்டாட்சம் இருந்தாதான் அது ஒத்தம் வருமா. தவ லக்ஷ்மியாக சமுதீக்ஷணாத்து அந்த மகாலட்சுமியை பார்த்து சொல்ற வார்த்தை இது. உன்னுடைய மகாலட்சுமியாக இருந்திருக்கிற நீ உன்னுடைய கட்டாட்சம் சமுதீக்ஷணாத்து ஈக்ஷணாத்து உதீக்ஷணாத்து சமுதீக்ஷணாத்து அப்படின்னு சொல்ற உன்னுடைய கட்டாட்சம் வேணும். உன்னுடைய கட்டாட்சமும் எப்படிப்பட்ட கட்டாட்சமா இருக்கணும்னா குளிர கட்டாட்சிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கட்டாட்சம். அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்திற்கு நாம எல்லோரும் பாத்திரமானவர்கள் என்று நாம சொல்றோமே, அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்தினால்தானே நமக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்றோம். அது மொத்தமே சமுதீக்ஷணாத்து தவயதா சார்வத்ரிகம் வர்த்ததே. பிராட்டியினுடைய கட்டாட்சம் கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்க தாயார் நம்மள கடைக்கன் பார்வையாலே நம்மளை அனுகிரகிக்காத போயிட்டாள்னாக்க நமக்கு எந்த ஐஸ்வர்யமும் கிடைக்காது. இந்த ஐஸ்வர்யம்ன்றது சிறப்பு சொல்றது, ஒருத்தனுக்கு ஒரு சிறப்பு வரணும்னா தாயாருடைய கட்டாட்சம் தான் வேணும். இது லோகத்துல இருக்கிற ஒரு நியதி. இந்த நியதி பிரகாரத்தினால இங்க தாயார ஸ்தோத்திரம் பண்ற உன்னுடைய கட்டாட்சத்துக்கு உண்டான பெருமை இப்படிப்பட்டதுன்னு.
தேனைதேன விஸ்மயே மகிஜகன் நாதோபி நாராயணஹ தன்யம் மன்யத ஈக்ஷணாதே தவயதஹ வாத்மானம் ஆத்மேஸ்வரஹ. இதுக்கு மேலதான் அழ்வானுடைய ஒரு கிளாசிக், அதாவது அவருடைய ஒரு தனி ஸ்டாம்ப் குத்துறேன் அந்த இடத்துல. தேனை தேன நவிஸ்மயே மகி அப்படின்னு உன்னுடைய கட்டாட்சம் இருக்க, இந்த கட்டாட்சத்தினால உன்னுடைய கட்டாட்சத்தினாலதான் எல்லாருக்கும் அல்பமான ஐஸ்வர்யமோ பெரிய ஐஸ்வர்யமோ கிடைக்கிறது, இந்த லோகத்துல கிடைக்கிற ஐஸ்வர்யமோ இல்ல ஸ்வர்காதி பலமோ இல்ல சீவைகுண்டத்துல போய் ஆவுகான சாமகானம் பண்ணிட்டு வர ஐஸ்வர்யமோ, எல்லா ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய கட்டாட்சத்தினாலதான் கிடைக்கிறதுன்றது இது ஒரு பெரிய வியப்பே இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சின்ன குழந்தைக்கு கூட தாயாருடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்கா, மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்கா எதுவுமே கிடைக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீரங்கத்துலலாம் பார்த்தோம்னாக்கா பெருமாள் சன்னதியில போய் சேவி காட்டா கூட தாயார் சன்னதியை போய் சேவிச்சுட்டு வருவா. அந்த நித்தியமாகவே தாயாருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல கூட பார்த்தோம்னாக்கா அந்த 24 படிக்கட்டு ஏறி போய் பெருமாளை சேவிக்க முடியாதவாள்லாம் கூட ஒரு 10 படிக்கட்டு தான் இருக்கக்கூடியதான தாயார் சன்னதிக்கு ஏறி தன்னுடைய தள்ளாத நிலையிலையும் அந்த பெருந்தேவி தாயாருடைய அனுகிரகம் முக்கியமா வரணும்னுட்டு அந்த தாயார் சேவிக்காத இருக்க மாட்டான். பெருமாளை சேவிச்சுட்டு வந்தா கூட திருவேங்கடமல்லியில போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தா கூட அதனுடைய பலன் எப்ப பூர்த்தி ஆகும்னாக்க தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சாதான், இல்ல தாயாரையும் சேவிச்ச பிற்பாடுதான் அந்த பலன் பூர்த்தி ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அனுஷ்டிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நாம்போ. ஆகையால உன்னுடைய கட்டாட்சத்தினாலதான் எல்லாம் கிடைக்கிறதுன்றதுக்கு நான் சொல்றது இது ஒரு பெரிய தோத்திரமான விஷயமே இல்லை. ஆனா நான் இன்னொன்னு சொல்ல போறேன் பாரு, அதுதான் முக்கியமான விஷயம், அதான் நான் சொல்றேன் அப்படின்னா. இப்படி நான் சொல்றதுக்கு ஏதனா ஒரு காரணம் இருக்கணும் இல்லையோ அப்படின்னா நவிஸ்மயே மகி, இதுக்காக ஆச்சரியப்பட மாட்டோம், நாங்க ஒன்றும் ஆச்சரியப்பட மாட்டோம். ஏன்னா விஸ்மயே மகி ஜகநாதோபி நாராயணா தன்யம் மன்யத ஈக்ஷணாத் தவயத ஸ்வாத்மானம் ஆத்மேஸ்வர ஆத்மேஸ்வர ஆத்மேஸ்வர. அதாவது எல்லா ஜீவாத்மாக்களையும் அடக்கி ஆள்கின்றவனாக இருந்திருக்கிறவன், எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன் ஆத்மேஸ்வரகா, எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் யாரு? சாட்சாத் நாராயணன். அது மாத்திரமில்ல, தனக்கு மேல் தன்னை அடக்கி ஆள்றதுக்கு இன்னொரு ஈஸ்வரன் இல்லாதபடி இருக்கிறவன் அவன் ஆத்மேஸ்வரன். ஆகையால நவித்யதே ஆத்மனஹா ஈஸ்வரஹா, தனக்கு ஈஸ்வரன் இல்லாதவனோ ஆத்மேஸ்வரன். ஆத்மாக்கு ஆத்மனோ ஈஸ்வரஹான்னு சொல்லச்சு எல்லா ஆத்மன எல்லா ஆத்மாக்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கான். எல்லாரும் நாம பெருமாளுடைய ஒரு ஆளுகையில தான் நாம எல்லாரும் இருந்துருக்கோம். அந்த மாதிரி பார்க்கச்சே பெருமாளுக்கு யாரானா பெருமாள் யாருடைய ஆளுகையிலேயானா இருக்கிறாருனாக்க பெருமாள் யாருடைய ஆளுகையிலையும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த பெருமாளே கூட ஆத்மேஸ்வரஹா ஜெகநாதா, அவர் தான் லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருந்துருக்கு. நாத சப்தத்தினால இந்த இடத்துல ரக்ஷகன் அர்த்தம், உலகம் அனைத்தையும் காப்பவராக இருக்கிறவர் அவர். நாராயணோபி அந்த பெருமாளைய கூட தவ ஈக்ஷணாதே ஸ்வாத்மானம் தன்யம் மன்யதே, உன்னுடைய கட்டாட்சத்தினால தாம் பெருமை அடைந்ததாக தெரிகிறார். பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருக்கவே தான் தனக்கு பெருமை ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்றோம். இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? அவரை காட்டிலும் பெரிய ஈஸ்வரன் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட எம்பெருமானே கூட தன்யம் மன்யத ஈக்ஷணாதே தவயத ஸ்வாத்மானம் ஆத்மேஸ்வர, யதா யாதொரு காரணத்தினாலே
ஆத்மானம் தன்னங்கே ஆத்மேஸ்வரகா தன்யம் மன்யத ஈக்ஷணாத் தவ ஈக்ஷணாத். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் நல்லதானோ, பெருமாளுக்கு எப்ப பார்த்தாலும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்துருக்கு. அந்த பிராட்டியினுடைய மகாலட்சுமியினுடைய கட்டாட்சத்தினாலதான் பெருமாளுக்கு அன்னப்பார் இல்லப்பனாக அவர் ஆகும்படியான ஒரு நிலையே ஏற்பட்டதும். அதுக்கப்புறமா நம்ம பத்தி இதெல்லாம் பத்தி நாம என்ன சொல்லணும், அதுதான் அங்க விசேஷம். ஸ்ரீகுடரத்ன கோஷத்துல பக்தர் சாதிக்கிற அந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்சங்களுடைய ஒரு சிதறல்கள், இப்படி ஒன்னு ரெண்டு கட்டாட்சம் இருந்துருக்கான். அந்த கட்டாட்சம் வந்ததுன்னாக்கா அந்த சிதறல்கள்னால நம்ம லோகத்துல ஒரு பெரிய தனிகனாகவோ ஒரு படிப்பாளியாகவோ புகழ் மிக்கவனாகவோ நாம ஆறோம் இந்த லோகத்துல. இது இன்னும் ரெண்டு மூணா ஆயிடுத்துனாக்க இந்திர பதவியோ பிரம்ம பதவியோ இதெல்லாம் வந்து சொர்க்காதி லோகங்கள்ல நம்ம விசேஷமான ஒரு அனுபவத்தை பெறுகிறோம், ஐஸ்வர்யத்தை பெறுகிறோன்ற. அந்த தாயார் பெருமாளையே எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறதுனால அதனால என்ன ஆறுதுன்னா பெருமாளுக்கு பிரம்ம பதவியே கிடைச்சிருத்தான். அதுதான் அங்க சுவாரஸ்யமான விஷயம். அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய பிரம்ம பதவி இருக்க அது கிடைச்சதே எதனால வந்ததுன்னா எப்பவும் தாயாருடைய கட்டாட்சம் பெருமாள் மேல இருக்கிறதுனாலன்னு. இப்படி தாயாருடைய கட்டாட்சத்தை பத்தி சொல்லச்சு பெருமாளே கூட தன்யம் மன்யத ஈக்ஷணாத்துன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரிதான் பெருமாள் வச்சே பெருமாளுடைய ஸ்தானம் இருந்துட்டு இருக்கு. பெருமாளுடைய தாயாருடைய ஸ்தானம் பெருமாளுடைய திருமார்பு, அதுவும் வலதும் வலது பக்கமாக இருக்கக்கூடிய மார்பு. அந்த பிராட்டியனுடைய இருப்புனால தாயார் தாயாருடைய இருப்புனால பெருமாள் தான் தன்யனாக நினைச்சுக்கிறார். தன்னுடைய மார்பில் பிராட்டி குடியிருக்கிறாருன்றதுனால தனக்கு பாக்கியம் வந்ததாக பெருமாள் நினைச்சுக்கிறார்னு சொல்லி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். இப்படி பெருமாளுக்கே வரக்கூடிய சிறப்பு மொத்தம் தாயாரோட சேர்ந்திருக்கிறதுனால தாயாருடைய கட்டாட்சத்தினாலதான் சொல்லி சொல்லிட்டோம்னாக்க இங்க அல்பமாகவோ மகத்தாகவோ வரக்கூடிய இந்த லோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யமோ அந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமோ எல்லா ஐஸ்வர்யங்களும் தாயாருடைய கட்டாட்சத்தினாலதான் ஏற்படுறதுன்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒரு ஆச்சரியமும் இல்லை என்பதாக தாயாருடைய கட்டாட்சத்தின் பெருமைய இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு உணர்த்துகிறார். இதுல சுவாரஸ்யமே என்னன்னு கேட்டோம்னாக்கா தன்யம் மன்யத ஈட்சணா தவயதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வரகான்றதுதான் இது. அந்த பெருமாளும் தாயாருடைய கட்டாட்சத்துக்காகவே ஏங்கி இருக்காருன்றதான். அப்பேற்பட்ட ஒரு தாயாருடைய பெருமை, கட்டாட்சத்தாவளுடைய கட்டாட்சத்தினுடைய பெருமை என்று ஒரு சத்தியமான வார்த்தைய இந்த இடத்துல ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிறார். ஆழ்வான் பிரார்த்தித்த மாதிரி தாயாருடைய கட்டாட்சம் நமக்கு சம்பூர்ணமாக இருந்து எல்லா ஐஸ்வர்யமும் இந்த லோகத்திலையும் சரி ஆமுஷ்மிக்கம்னு சொல்லக்கூடிய சீவைகுண்டத்துல வரக்கூடிய கைங்கரிய சாம்ராஜ்யம் இருக்க எல்லாத்தையும் அந்த தாயாருடைய கட்டாட்சத்தினால நாம்ளும் அடையணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.